முந்திய நாள்
யோமுல் அரஃபா அரஃபாவுடைய நாளாக இருக்கின்றது. அடுத்த நாள் ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாளாக இருக்கின்றது. அதற்கு அடுத்த மூன்று நாட்களும் அய்யாமு தஷ்ரீக் என்ற இணையற்ற நாட்கள் என்று கண்மணி நாயகம் சல்லம் அவர்களால் அலங்கரித்து அருளப்பட்ட நாட்களாக இருக்கின்றன. இவ்வாறான சிறப்புகளை பொருந்திய இந்த புனிதமிக்க மாதத்தில் மற்றொரு மாபெரும் உன்னதமான மேன்மை மிக்க சிறப்பும் இதில் அமைந்திருக்கின்றது. அது என்னவென்றால் ஜாமியுல் குர்ஆன் கலீஃபத் ரசூலுல்லாஹ் சையிதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஷஹாதத் முபாரக்காவும் அவர்களுடைய உருசு ஷரீஃபும் இந்த மாதத்தில் அமைந்திருக்கு. இந்த மாதத்தில் பிறை 17வது தினத்தை அன்றுதான் உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாகிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஷஹாதத்து தய்யிபாவை முன்கூட்டியே பஷாரத் நன்மாராயம் செய்திருந்தார்கள். அதாவது சர்வலோக ரட்சகராகிய சர்க்கார மதீனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மீது உண்மையான அன்பும் பாசமும் மஹப்பத் என்னும் காதலும் கொண்ட தனது அடியார்கள் எந்த நிலையிலும் சருகி விடாமல் கை சேர்த்து அவர்களை காப்பாற்றி ரட்சிப்பதில் தன்னிகரற்றவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஷஹாதத்து முபாரக்காவை ஏற்கனவே இஷாரா பஷாரத் செய்த சம்பவம் என்னவென்றால், ஒரு முறை ஒரு தினத்தில் சையீத் அம்பியாஇ வல் முர்சலீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சையிதுனா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சையிதுனா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சையிதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உஹத் மலையின் மீது அமர்ந்து உரையாடி கொண்டிருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களோடு அபூபக்கர் சித்தீக் நாயகமும் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அவர்களும் உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு தஆலா அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முஹாதஸா சம்பாஷணை செய்து கொண்டு இருந்த அந்த தருணத்தில் ஜபல் உஹத் ஆகின்றது. அந்த உஹத் மலையாகின்றது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட அந்த அன்பு காதலின் காரணத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மீது அமர்ந்திருக்கின்றார்களே என்ற அந்த குஷியில் அந்த இன்பத்தில் கைஃபியா அதற்கு உணர்ச்சி வசப்பட்டு அந்த மலை ஆட ஆரம்பித்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மீது அமர்ந்திருப்பதால் உஹது மலைங்கிறது சாதாரணதல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் ஆகுறாங்க.
சொர்க்கத்துடைய வாயில்களில் சொர்க்கத்துடைய கேட்டில் ஒரு கேட் உஹத் மலையின் மீது இருக்கின்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். சொர்க்கத்துடைய ஒரு பாப் ஒரு வாசை உஹத் மலை மேல. உஹத் மலை என்ன இபாதத் செய்து அஞ்சு வக்த ஜமாத்தோட தருவதா இல்ல ரமலான் 34 சவுண்ட் இருக்குதா நோம்பு பிடிக்குதா இல்ல ஜகாத் கொடுக்குதா என்ன செய்தது? எல்லா இபாதத்துக்கும் மேலான அஃதலுல் இபாதாவாகிய முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத் என்னும் அன்பு இஹ்லாஸான காதல் கொண்டிருக்கின்றது. அதன் காரணத்தால் அல்லாஹ் தபாரக வ தஆலா உலகில் எத்தனையோ மலைகள் இருந்து உலகத்துல எத்தனையோ மலை இருக்குது. ஏன் ஹிரா இருக்குது? முதல் முதல்ல குர்ஆன் ஷரீஃப் நாசில் ஆகி இடம் ஹிரா மலை கோயில் கோயில் அந்த மலை இருக்குது. அழிச்சுக்கிட்டு போகும்போது இப்படி எத்தனையோ மலைகள் உலகத்தில் இருக்குது. இருந்த பொழுதும் அத்தனைக்கும் மேலாக அல்லாஹ் தபாரக வ தஆலா உஹத் மலைக்கு என்று தனிப்பெரும் சிறப்பை வழங்குவதற்கு காரணம் என்ன? ஆகாயே தோஜஹான் முஸ்தபா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவற்ற அன்பும் காதலும் உஹத் மலை கொண்டிருக்கிறது என்பதால் உஹத் மலையின் மீது அல்லாஹ் தபாரக வ தஆலா சொர்க்கத்துடைய ஒரு பாபை ஒரு வாயிலை அமைத்திருப்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக மறந்து அனுப்பிச்சார். ரசூலுல்லாஹி நேசிக்கும் போது ஆபிதர்கள் ஆபிதர்கள் இபாதத்து செய்யக்கூடியவர்கள் சௌமு சலாத் நிறைய திக்ர் ஃபிக்ர் நவாஃபில் இப்படி இபாதத்தை அக்ஸரா செய்யக்கூடிய ஆபிதர்கள் சொர்க்கத்தை தேடி செல்ல வேண்டியது இருக்குது, சொர்க்கத்துக்கு போக வேண்டியது இருக்குது. ஆனா ஆஷிகே முஸ்தபாவை தேடி சொர்க்கம் வருகின்ற சொர்க்கத்துடைய கேட் இங்க வந்துருது ஜபலுக்கு வந்துருது. ஆஷிகே ரசூலை தேடி சொர்க்கம் வருது, ஆபிதர்கள் சொர்க்கத்தை தேடி போக வேண்டியது. இப்படி ஜபலே உஹதுடைய இக்ராம அல்லாஹ் தபாரக வ தஆலா மிகவும் அஃபலாக கேள்வி. இந்த ஜபலின் மீது கர்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சித்தீக்குல் அக்பர் நாயகமும் உமர் இப்னு கத்தாபும் உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அமர்ந்து சம்பாஷணை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த உஹத் மலைக்கு ஆனந்தம் ஏற்பட்டுச்சு, லர்தத் ஏற்பட்டுச்சு. மலைக்கு லர்தத் சுபஹான் அல்லாஹ். ஹஜர் ஒரு கல்லு, கல்லுக்கு லர்தத் ஏற்படும் போது அஷ்ரஃபுல் மஹ்லூகாத்தியாகிய நமக்கு லர்தத் ஏற்பட கட்டியது எவ்வளவு பெரிய கேவலம். எப்படிங்க அது ஒரு ஹஜர் ஒரு கல்லு, கல்லுக்கு நிஸ்பத்தே முஸ்தபாவின் இன்பம் பேரின்பம் ஏற்பட்டு அது கைஃபியாத் ஆகும் போது நம்ம அல்லாஹ் என்ன சொல்றான்? அஷ்ரஃபுல் மஃலூகாத் லகத் கலக்னல் இன்ஸான ஃபி அஹ்ஸன தக்வீம். படைப்பிலேயே சிறந்த படைப்பா படைச்சிருக்கிறான். சிறந்த படைப்பு என்று சொன்ன மனுஷனுக்கு ஏற்பட கட்டி அப்புறம் என்ன இல்ல? சூரத்தே இன்சானி சீரத்தே ஹைவானி, சூரத்தே இன்சானி சீரத்தே ஹைவானி. அவன் சூரத்துல இன்சான், சீரத்துல என்ன ஹைவான், சீரத்துல என்ன ஹைவானா. சில கிரகத்தை பார்க்கும்போது மனுஷன் மாதிரி இருக்கும், சில கிரது குரங்க பார்த்தா மனுஷன் மாதிரி, மனுஷ குரங்கு சொல்றோம்ல அந்த மாதிரி என்ன இவன் மிருக மனுஷன். சூரத்துல மனுஷனா இருப்பான், ஆனா சீரத்து எப்படி இருக்கும்? அவுட்டா இருக்கும். அல்லாஹ் தபாரக வ தஆலா இதெல்லாம் குர்ஆன் ஷரீஃப் என்ன செய்யலாம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டும். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுடைய சுஹபத் ரசூலுல்லாஹ்வுடைய தொடர்பு எப்படி கிடைக்கும், அது யாருக்கு கிடைக்கும், கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நம்ம சப்ஜெக்ட் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்துடைய நிஸ்பதே முஸ்தஃபா, ரசூலுல்லாஹ்வுடைய தொடர்பு யாருக்கு கிடைக்கும், எப்படி கிடைக்கும், கிடைக்கிறதுக்கு என்ன செய்யும்? இப்ப நமக்கு ஒரு கயால், நமக்கு ஒரு கொசின் ஏற்படலாம். நம்ம தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்டிருக்கிறோம், கலிமா ஓதி இருக்கிறோம், அஞ்சு வக்தி என்ன செய்யறோம், நம்ம தொழுகிறோம், ஆசிரத்தை நம்பி இருக்கிறோம். அப்ப என்ன இருக்கு? ஈமான் இருக்குது, அதுக்கும் நமக்கு அது ஏற்பட்டுடும் சொல்லி. அல்லாஹ்வை ஈமான் கொண்டதுக்கும் ஆகரத்தை நம்புறதுக்கு என்ன, இதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அல்லாஹ்வை ஈமான் கொண்டதற்கும் ஆகரத்தை நம்புறதுக்கும் லஜ்ஜத்தே முஸ்தஃபாக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஏன்? லஜ்ஜத்தே முஸ்தஃபா என்பது தனி ஒரு சப்ஜெக்ட், அது அது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எதுவரையும் இன்னொரு விஷயத்தில் அதை அல்லாஹ் ஈக்குவல் ஆக்கிறார். ஏ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமா ஓதின மனுஷன் எல்லாருமே எப்படி இல்லை, சொர்க்கவாதியா இல்லை? எல்லாருமே எப்படி இல்லை, சொர்க்கவாதியா இல்லை? மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹல் ஜன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி யார் சொன்னானோ அவன் சொர்க்கத்துக்கு நுழைவான். லாஷக் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா அந்த ஹதீஸ தவறா என்ன செய்யக்கூடாதானோ வியாக்கியானம் செய்திடக்கூடாது. ஹதீஸோடைய நோக்கம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி அல்லாஹ்வை அன்று வேறு எதுவுமே தெரியாமல் போயிடக்கூடிய முஹக்கிக்கீன்களுக்கு தான் அது, நமக்கல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன பிறகு அல்லாஹ்வுக்கு எந்த விதமான மாறும் செய்யாதவர்கள், அல்லாஹ்வுடைய ஹுகுமுக்கு எந்த அளவு, அல்லாஹ்வுடைய அஹ்காமுக்கு எந்த அளவான அப்போசிட்டான விஷயத்தையும் செய்யாம இருக்கிற முஹக்கிக்கீன்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன பிறகு அல்லாஹ்வை தவிர வேறு எதுவுமே தெரியாத நினைக்கி போயிடக்கூடியவர்கள், அவங்களுக்குள்ள விஷயம். ஏ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கலிமாவை ஓதிட்டு ஆகரத்தையும் நம்புறோம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் என்ன செய்யறான், நமக்கு தெள்ள தெளிவாக ரப்புல் ஆலமீன் சொல்லித்தார். சூரத்துல் பக்ராவுல இரண்டாவது அத்தியாயம், பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம், வமினன் நாஸ் மன் யகூலு ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆகிர் وَمَا هُمْ بِمُؤْمِنِينَ يُخَادِعُونَ اللَّهَ وَالَّذِينَ آمَنُوا وَمَا يَخْدَعُونَ إِلَّا أَنفُسَهُمْ وَمَا يَشْعُرُونَ. இந்த ரெண்டு வசனமும் மனிதர்களை என்ன செய்யுது, மூன்று விதமா பிரிக்குது. மூன்று விதமா மனிதர்களை பிரிக்குது. சூரத்துல் பக்கரா இரண்டாவது அத்தியாயம் வசனம் ஆயத்து எட்டாவது ஒன்பதாவது வசனங்கள். இந்த ஆயத்தாகிறது மனித சமுதாயத்தை, மனிதர்களை மூன்று விதமா பிரிக்கும். எப்படி? ஒரு வகையில காஃபிர், நம்ம விளங்கிறது என்ன, முஸ்லிம் கைர முஸ்லிம், முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவர், அதாவது கலிமாவை ஓதியவர்கள் கலிமாவை ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப காஃபிர், காஃபிர் முஸ்லிம் என்று நம்ம விளங்கியிருக்கிறோம். ஆனா அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த வசனத்துல நமக்கு என்ன சொல்லி தர்றானா, வமினன் நாஸி மன் யகூலு ஆமன்னா பில்லாஹி, மனிதர்களில் ஒரு பிரிவு ஒரு சாரார் இருக்கிறாங்க. மொத்த மனிதரையும் சேர்த்து சொல்லல, மனிதர்களில் ஒரு ஜமாத் இருக்குது. அவர் எப்படி இருப்பாங்க சொன்னா, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டோம்னு சொல்லி சொல்வாங்க. ஆமன்னா பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு
ஈமான் கொண்டோம்னு சொல்லி சொல்றோம் நாசி மையக்கூல் ஆமன்னா வில்லாய் அதோடு மட்டும் இல்லாம அபில் யோமில் ஆஹரி ஆஹரத்தை கொண்டு ஈமான் கொண்டிருந்தோம் அப்ப அல்லாவை ஈமான் கொண்டாச்சு ஆஹரத்தை ஈமான் கொண்டாச்சு இங்க முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா அதாவது காஃபிர்கள் குஃபார்கள் ஆஹரத்தை பத்தி அவனுக்கு தெரியாது ஆஹரத்துடைய மாலுமா அவனுக்கு என்ன செய்யாது இருக்காது அப்ப என்ன செய்வான் தெய்வத்தை ஏத்துக்குவான் தெய்வத்தை மறக்க மாட்டான் ஏன் அதாவது காஃபிர் முஸ்லீம் ரெண்டா விளங்குறமே இந்த ரெண்டுல இன்னொரு ரெண்டு உள்ளுக்குள்ள இருக்குது என்ன ஆஸ்திகன் நாஸ்திகன் அதாவது கடவுள் உண்டு ஒத்துக்கிறவன் கடவுள் இல்லைன்னு மறக்கிறான் கடவுள் உண்டு ஒத்துக்கிறவன் தேவன் ஒன்னு இருக்குதுன்னு நம்புறவன் முஸ்லிமா இல்லாம காஃபிராம இருக்கலாம் எத்தனையோ பேர்ல வணங்கலாம் வேற வேற விதமான அவங்கவுங்க பாஷையில் உள்ள பேர்ல என்ன செய்யலாம் வணங்கலாம் அவரவர் மதப்படி வணங்கலாம் அதாவது முஸ்லீம் காஃபிர் மட்டுமல்ல ஆஸ்திகன் நாஸ்திகன் ஆஸ்திகன் நாஸ்திகன் அதாவது ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்தி உடைய மஹப்பத் என்பது ஈமானுடைய லத்தத்தை ஈமானுடைய இன்பத்தை பொங்க செய்வது சும்மா ஃபாத்தியா எழுதுற நம்ம போதுல ஃபாத்தியா சர்க்கார் தேவையில்லை மஹப்பத் இருந்தாங்கன்னா ஃபைஸ் வரணும் மஹப்பத் இருந்தா என்ன ஆகும் ஃபைஸ் வரும் ஏசி வந்தவன் கூட ஆகும் ஏசி வந்தவன் என்ன ஆகும் கூட ஆகும் ஏசி ஓடி கூல் ஆகும் கேட்டு ஏதோ ஃபால்ட் இருக்குதுன்னு அர்த்தம் அதனால என்னங்க அவராது இபாதத் இதெல்லாம் மக்சத் அல்ல மஹப்பத் எது ஈமான் ஈமான் சரியாக இருக்கு ஈமானை பற்றிய மாலுமா இருக்கணும் நம்முடைய ஈமான் எந்த நிலையில இருக்குதுங்கிறத பார்க்கணும் அவராது ஓதிக்கிட்டு இருக்கிறாண்டா ஹுசூர் ஹாஜா முயினுத்தீன் சிஷ்டி ஔசுடாலத்துல பைரத்துக்கு போகும்போது ஒரு விருத ஒரு திக்ர சொல்லி கொடுத்து இதை போய் ஓதிக்கிட்டு போப்பான்னு சொல்ல மாட்டாங்க ஔசுடாலம் சிந்திச்சு பார்க்கணும் நம்ம சர்க்கார் ஹாஜா முயினுத்தீன் சிஷ்டி அவர்கள் பேரு முஷத் ஆகிய ஹுசூர் ஹாஜா உஸ்மான ஹாரூனை பத்தி எந்த விதமான நாலேஜ் ஹாசம் கிடையாது தெரியாது பார்த்ததும் இல்லை கேள்விப்பட்டதும் இல்லை எதுவும் கிடையாது ஹாஜா முழுந்து கிருஷ்ணனுடைய உமா அலிப் நவாஸ் எங்க அனுப்புறாங்க ஹவுசுல் ஆலம் தஸ்தகீருடைய கதமேனி முகத்தசேனி கதம் போசிக்கு அனுப்புறாங்க ஹவுசுல் ஆலத்துடைய உத்தரவு எப்படி இருக்குதோ அப்படி நடந்துக்க மகனேன்னு சொல்லி கேட்டு அனுப்புறாங்க ஹவுசுல் ஆலம் அவராது திக்கர் மட்டும் போதுமா இருந்தா ஹயசாவுக்கு ஒரு திக்கர் படிச்சு கொடுத்து இந்த திக்கர் ஓதிட்டு வாப்போ சொல்லி அனுப்ப மாட்டாங்க நமக்கு பரிசுத்தமான திருப்பாத மலரடியுடைய அருள் கலாச்சியம் நம்ம கிடைக்கிறதுக்கான அர்த்தம் அதுக்கான அலாமல் அவையா வச்சிருந்தோம் என்ன நம்முடைய ஈமான் இர்ஃபானில் என்ன செய்யணும் மாற்றம் வரணும் முன்னேற்றம் வரணும் ஏ அல்லாஹ் தபாரக்கு தஆலா நம்ம ஓதிய சூர பக்ராவுடைய இந்த எட்டாவது வசனத்துல என்ன சொல்றோம் வமினன் நாசி மையக்கூலு போறான் அவனுக்கு ஆகிரத்தை பத்தி எந்த விதமான நாலேஜும் இருக்காது காஃபிருக்கும் ஆகிரத்துக்கு என்ன சம்பந்தம் கிடையாது ஆகிரத்தை பத்தியான ஹைரு ஷர்ரு
இதை பத்தி அவனுக்கு அந்த ஃபிக்கர் ஃபீலிங்ஸ் இருக்காது. ஆனா ஆகரத்தையும் நம்பறன்னு சொல்லுவான், ஆகரத்தை பத்தி மத்த மக்களுக்கும் சொல்லுவான். மாஷா அல்லாஹ், இந்த ஆயத்துக்கு முழுக்க முழுக்க அப்படியே வாரிசானவர்கள் யாரு? வஹாபியாக்களும் தப்லீக்வாதிகள். இந்த ஆகரத்துடைய வாரிசு யாரு? வஹாபியாக்களும் தப்லீக்வாதிகள். என்ன வஹாபி என்ன செய்வான்? ஆகரத்தை பத்தி சொல்லுவான். தர்காவுக்கு போவாத, நாளைக்கு அல்லாஹ் கியாமத்துல கேட்குவான், என்ன விட்டீங்க வேற ஒரு தெய்வத்தை வணங்குறேன்னு சொல்லி ஏதாவது ஆயத்தை தப்பா தாவல் பண்ணுவான். ஏதாவது ஒரு ஆயத்தை என்ன செய்வான்? தப்பா அர்த்தம் சொல்லுவான். ஆயத்துக்கு மக்சது வேறவா இருக்கும், ஆயத்துடைய மான வேறையா இருக்கும். என்ன செய்வான்? அல்லாவையும் திலாவையும் என்ன கனெக்ட் பண்ணி நாளைக்கு ஆசிரத்து அல்லாஹ் கேட்குவாங்க. அதே தமிழுக்கு என்ன செய்வான்? கூப்பிடும் போதே இந்த வேலையை போக்கு பாடகாட்டி எல்லாம் என்ன செய்வான்? கேமத்துல கேள்வி கேட்குவாங்க. இந்த வேலையை தபிலி செய்ய காட்டி ஏன் தபிலி செய்யலன்னு சொல்லி எல்லாம் அவங்க கேட்குவா கேமத்துல சொல்லி சொல்லுவான். அப்போ அல்லாவையும் நம்பிக்கை கொள்ளுவான். ஆமத்து பில்லாக எந்த விதமான குறவும் உனக்கு இருக்காது. ஆகரத்தையும் நம்பிக்கை கொள்ளுவான். அமன் என்னாசி மையக்கூட ஆமன்னா பில்லாகி அதுக்கு யோம் ஆகிர், அல்லாவையும் ஈமான் கொண்டேன்னு சொல்லுவான், ஆகரத்தையும் ஈமான் கொண்டேன்னு சொல்லி சொல்லுவான். ஆனா அவன் யாருங்கிற அல்லாஹ் தபாரக தஆலா நம்ம சொல்லல, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொல்றான், வமா ஹும் பி முஃமினீன், அவர்கள் மூமின்கள், இறை விசுவாசிகள் அல்லங்கிற அல்லாஹ் தபாரக புரியுதா? எப்படிங்க அல்லாவை ஈமான் கொண்டேன்னு சொல்லுவான், ஆகரத்தை ஈமான் கொண்டேன்னு சொல்லுவான். அல்லாவே சொல்றான், அர்த்தமாதா? புரியுதுங்களா? எப்படி அல்லாவை ஈமான் கொண்டே ஆகரத்தை ஈமான் கொண்டேன்னு யாரோ ஒரு ஆள் சொல்லுவான், மூமினுன் சொல்லி யாரோ யாரோ இமாம்கள் ஃபுகஹாக்கள் சொல்லிட்டு போகல, அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தபாரக தஆலா என்ன செய்யறான்? அவனுடைய கவுல் முபாரக தாபித் ஆக்குறான். அமின் நாஸ் மன் யகூலு ஆமன்னா பில்லாஹி அபில் யௌமில் ஆகிர், அல்லாஹ் ஈமான் கொண்டேன்னு சொல்லுவா, ஆகிரத்து ஈமான் கொண்டேன்னு சொல்லுவா. ஆனா யார் இல்ல? அவன் விசுவாசி அல்ல, உண்மையான மூமின் அவன் அல்லங்கிற அல்லாஹ் தபாரக தஆலா. அப்போ மூமின் காஃபிர் மட்டும் அல்ல, இது ரெண்டுக்கும் இடையில முனாஃபிக் என்ற ஒரு நிலை இருக்குது. முனாஃபிக்ங்கிற ஒரு நிலை இருக்கு. அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா நம்மை காப்பாற்றுவானாக. அந்த நிலையில இருந்து நாம் என்ன செய்யணும்? அதற்கு அஞ்சு கொள்ள வேண்டும். நாம செய்யக்கூடிய இபாதத்துகள் நம்மை காப்பாற்றாது. இபாதத் என்பது ஒரு மிகப்பெரிய வியாதி. ஒரு நிலைக்குத்தான் இபாதத், அதாவது இஸ்லாத்தில் ஈடுபாடு வருவதற்குத்தான் இபாதத். வலிமார்கள் இபாதத்து செய்யும் பொழுது அழுகுறாங்க ரொம்ப. ஏன்னு சொன்னா அதுல ரியாவு என்னும் முகஸ்துதி ஏற்படும். ரியாவு என்னும் முகஸ்துதி ஏற்படும். அந்த ரியாவ் என்பது மிக கடுமையான கொடுமையான ஒரு வியாதியாகும். அதனால இபாதத்து செய்யும் பொழுது அந்த ரியாவுக்கு பயந்து அழுகுறாங்க ஞானவான்கள், ஆரிஃபியர்கள், அவுலியாக்கள். அப்போ இபாதத்தை செய்யறோம்னு ஒரு ஆள் என்ன செய்ய முடியாது? அவரு ஈமான்தாரியாக போயிட முடியாது, மாறிவிட முடியாது. ஏ ஈமான் என்பது உடல் சம்பந்தப்பட்டது அல்ல. ஈமான் என்பது உடல் சம்பந்தப்பட்டது அல்ல. ஏன்னு சொன்னா அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தபாரக வதஆலா யுஹாதிஊனல்லாஹ வல்லதீன ஆமனு வமா யஹ்தவுன் இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷ்ஊரூன். அதாவது ஈமான் கொண்டது போல நடிச்சுக்கிட்டு அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும் நம்புறதாக என்ன செய்யறாங்க? அவங்க நடித்து கொண்டு அல்லாவை ஏமாற்றிக்கிட்டு
ஈமான்தார்களை உண்மையான ஈமான்தார்களை என்ன செய்யறான், ஏமாத்தி கொண்டு ஏமாற்றுதான் நினைச்சுக்கிறான். ஆனா உண்மையிலே என்ன, அவன் அல்லாவையோ ஈமான்தார்கள் உண்மையான முன்னுகளை அவன் ஏமாத்தல, அவன் அவனையே ஏமாத்தி கொள்றான். அது அவனுக்கு விலங்கலங்கள் அல்லாஹ் தபார கொடுத்தான். அப்போ அதாவது அவன் அல்லாவை ஏமாத்துறதாக நினைக்கிறான்னு சொன்னா எங்க நினைக்கிறான், கல்புல அவனுடைய பாத்தின் அது லாஹிர் அல்ல, அது என்ன இல்ல லாஹிர் அல்ல, வெளி கோலத்தில் நினைக்கிறான். வெளி தோட்டத்தில் என்ன, அவர் ஒரு ஜமாத்த ஒரு மொத்த ஜமாத் தொழுகை என்ன தவற மாட்டார், ஒரு சுண்ணத்தான தொழுகையை விட மாட்டார். பெரிய ஜிப்பாவோட பெரிய மிஸ்வாக்கோட பெரிய தலப்பாவோட என்ன தெரு தெருவா அலைவார். ஆனா கோலத்துல வெளி கோலத்துல என்ன இப்படி ஒரு ஈமான்தாரி உலகத்துல உண்டான்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு அவளுடைய சூரத் இருக்கும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், அவன் நினைச்சுக்கிறான் அல்லாஹ்வையும் ஈமான்தாரிகளையும் ஏமாத்துறான்னு சொல்லி இல்ல இல்ல, அவன் அவனை ஏமாத்திக்கிறான், அவனுக்கு அது விளங்க. காரணம் என்ன, இபாதத் என்பது வேறு ஈமான் என்பது வேறு, இபாதத் என்பது வேறு ஈமான் என்பது வேறு. இபாதத் ஆகிறது ஈமான் அளவில் தேவை உடையது, ஈமான் இபாதத் அளவில் தேவை அற்றது. எப்படிங்க, இபாதத் ஆகிறது ஈமான் அளவில் தேவை உடையது. ஒரு இபாதத் கபூல் ஆகணுமானா ஈமான் அவசியமா இருக்கணும். முனாஃபிக்குடைய இபாதத்தை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். உன்னுடைய மார்க்கத்தை படிச்சேன், நான் பெரிய ஆலிமா இருந்தேன், நான் மக்களுக்கு நிறைய உபதேசங்கள் தாலீம் தல்கீன் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே அல்லாஹ் சொல்லுவான், ஆ ஹக், நீ சொல்றது எல்லாம் உண்மை, என்ன செஞ்ச இல்ம ஹாசிலாக்கன, மக்களுக்கு எல்லாம் தாவத்து பண்ண, என்ன மக்களுக்கு எல்லாம் தாலீம் தல்கீன் என்ன பண்ண, எல்லாம் எதுக்காக பண்ணன, நீ ஒரு பெரிய ஆலிம், உன்னை மிஞ்சின அறிவாளி உலகத்துல யாரும் இல்லைன்னு சொல்லி மக்கள் மெச்சிக்கிறதுக்காக நீ பண்ணன, நீ எதற்காக உலகத்துல பண்ணனையோ அதை உலகில் பெற்றுக் கொண்டாய், இன்னைக்கு ஒண்ணும் இல்லை போற நரகத்துக்கு சொல்லுவான் அல்லாஹ். யுத்தத்துக்கு போனேன், போர் செஞ்சேன், உயிரை கொடுத்தான் யுத்தத்துக்கு போன போர்ல ஷஹீதான, எதுக்காக நீ ஒரு பெரிய மாவீரன் சொல்லி உன்ன மக்கள் வச்சுக்கிறதுக்காக செஞ்ச, எதுக்காக செஞ்ச உலகத்துல அதை நீ அங்கேயே பெற்றுக்கொண்ட, அதனால போராட்டத்துக்கு மொத்தம் ஒண்ணு இல்லை எம்டிஆர். மூணாவது ஒரு அடியான இருந்தா கூப்பிடுவான், அவனை கேட்குவான், நீ என்ன செஞ்ச உலகத்துல எனக்காக என்ன கொண்டு வந்த, அவன் சொல்லுவான், யார் தான் நிறைய செல்வத்தை சம்பாதிச்சேன், உனக்காக வாரி வாரி நான் தர்மம் கொடுத்தேன், தானம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவான். அதான் சொல்லுவான், ஆமா அல்ஹம்துலில்லாஹ், நீ என்ன செஞ்ச உலகத்துல எனக்காக நிறைய நீ செல்வத்தை சம்பாதிச்ச, வாரி வார தான தர்மம், எதுக்காக நீ பெரிய கொடை வந்தன்னு சொல்லி மக்கள் ஒண்ணு போல ஒரு ஆள் உண்டா தர்மம் செய்யறதுக்கு சொன்னா மக்கள் வச்சுக்கங்கிறதுக்காக நீ செய்திய தவிர என்ன, எனக்காக நீ செய்யுது, அதனால எதுக்காக செஞ்சியோ அதை உலகத்துல பெற்றுக்கொண்டான், என்ன செய்ய நீ நரகத்துக்கு போன அல்லா சொல்லிடுவான் சொல்லி பெருமான சொல்லலாம் திருடுவான். அப்போ இபாதத் என்பது என்ன, தெரிஞ்சு இருக்குது ஆனா இன்சைட் பார்ட் பாத்தின் எப்படி இருக்குதாங்க, சரியா இல்லை, பாத்தின் அங்க அந்தரங்கம் அங்க அழுக்கா இருக்குது, அந்த அந்தரங்கம் அழுக்கா இருந்த காரணத்தினால் ஈமானும் இஹ்லாஸும் இல்லாத காரணத்தால் என்ன ஆயிடுச்சு, இவ்வளவு தூரம் உலகத்துல செஞ்சு மக்சதை எந்த லட்சியத்துக்காக செய்யணுமோ அந்த லட்சியத்துக்காக செய்ய முடியாமல் அங்க தவறிடுறாங்க, செய்ய முடியாம என்ன செய்யறான்,
அங்க போயிட்டு அந்த வேலையை பார்க்கறாங்க, இங்க வந்த வேலையை பார்க்க ரொம்ப குசியா அவங்க குசிட்டு இருக்கிறாங்க. அந்த சாபகர் கேட்டாங்க, என்னங்க இன்னைக்கு ஒரு மாற்றமா நீங்க தெரியுதுங்கன்ன, என்னைக்கு இல்லாம ஒரு மாற்றமா தெரியுதுங்கன்ன, என்ன விஷயம், என்ன விஷயமா இன்னைக்கு எந்த நாள் தெரியுமா, அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வுடைய ஹபீப் முஸ்தபா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன, இந்த ஏழை இந்த ஃபகீர் அவருடைய இந்த அடிமையுடைய வீட்டுக்கு விருந்துக்கு வர்றாங்க, சாப்பிட இது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு விருந்துக்கு வர்றாங்க. அப்ப இந்த நாளை போல ஒரு சந்தோஷமா நாள் எந்த நாள் எனக்கு இருக்க முடியும்னு சொல்லி அந்த சாபி என்ன செய்யறாங்க, குதூகூலமா ஆனந்தமா என்ன செய்யறாங்க, அத அவங்க அனுபவிக்கிறாங்க. இதுதான் லஜ்ஜத்துங்கிறது. அது காரணம் என்ன, கல்வி அந்த உள்ள இருந்தால்தான் வெளியில வரையும். கல்வில ஈமானம் மஹப்பத்து இருந்தாலும் என்ன செய்யும், வெளியில இது மாதிரியான அந்த நிலை ஏற்படும். உள்ள இல்லாத என்ன செய்யாது, வெளியே என்னத்தை தான் வெளியூர் சம்பந்த செய்வோம், தூங்கிட்டு இருக்கும் அவனுக்கு இருக்கா சம்பந்தமே கிடையாது. அப்போ கல்வி ஏற்படும். சில்சிலா ஷரீஃப் ஓதுறோம், சுஜலா ஓதக்கூடிய நோக்கம் என்ன, நாம சிஷ்டியா சில்சிலா இருக்கிறோம், காதலியா சில்சிலா இருக்கிறோம், சில்சிலா ஷரீஃப் ஓதக்கூடிய மக்சத் என்ன, சில்சிலா ஷரீஃபை திலாவத் ஓதும் பொழுது அந்த மஷாயிஃபு மாதருடைய ஷேக் மாதருடைய முபாரக்கான தொடர்பு நம்மளுடைய கல்புக்கும் ரூஹுக்கும் கிடைக்குது, கனெக்ட் ஆகுது. அப்ப அங்க உள்ள ஃபைல்ஸ் என்ன ஆகுது, இங்க நாசில் ஆகுது. ஒரு மெயின் பாக்ஸ் என்ன கனெக்ட் பண்ணி நம்ம பல சாதனத்தை நம்ம யூஸ் பண்றோம்ல, ஃபேன் ஓட வைக்கிறோம், லைட் என்ன செய்யறோம், எரிய வைக்கிறோம், அயன் பாக்ஸ் யூஸ் பண்றோம், ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் போட்டு இத்தனை நம்ம பண்ணும்போது எப்படி எல்லாத்துலயும் கரண்ட் பாஸ் ஆகுதோ அது மாதிரி சிலசிலாங்கிறது சுஜராங்கிறது என்ன, ஃபைஸ் பாஸ் ஆகுது. அந்த ஃபைஸ் கல்புக்கு வரும் வர்றதுக்கு வந்துருச்சுக்கு அடையாளம் என்ன, அந்த லஜ்ஜத் ஏற்படுது, அந்த சுவை ஏற்படுறது, சுவை ஏற்படுது. ஒரு சாப்பாடை சாப்பிடுறோம், ஒரு பிரியாணி சாப்பிடுறீங்க, ஒரு மாம்பழத்தை சாப்பிடுறீங்க, அது டேஸ்ட் நாக்குக்கு தெரியுது, என்ன அர்த்தம், இதை சாப்பிடுறோம் நாக்கில் குறைபாடு இருக்கு, காய்ச்சல் இருக்கலாம், ஃபீவர் இருக்கலாம், ஏதாவது உனக்கு ஒரு உடல் சுகம் குறைவா இருக்குது, அதனால தான் என்ன அந்த இன்பம் அவங்க நாக்குக்கு தெரியும். அது போல இந்த லஹதே முஸ்தபா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்துடைய லஜ்ஜத் உள்ளத்துக்கு ஒருத்தருக்கு ஏற்படாம இருக்கிறதுக்கான அந்த நிலை என்ன, அவனுடைய கல்வில் நிஃபாக் இருக்குமே ஆனால், நிஃபாக் அங்க இருக்குமே ஆனால் அவனுக்கு என்ன செய்யாது, அந்த நிஃபாக் ஒளிஞ்சு போய் எப்ப அங்க ஈமானுடைய ரோஷினி ஈமானுடைய நூறு அங்க ஏற்படுதோ அப்போ அங்க என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்கா அது இந்த ஃபாத்திஹா ஷரீஃபுடைய மக்சத் என்ன, நோக்கம் அதுதான். ஹுசூர் ஹாஜி ஹாஜிதான் ஹாஜா மொஹினுத்தீன் சிஷ்டி ரலியல்லாஹு தஆலாவுடைய முபாரக்கான தவஜ்ஜு ஷரீஃப் சர்கார் கரீம் நவாஸுடைய முபாரக்கான பார்வை நம்முடைய கல்பிலும் ரூவிலும் ஒரு செகண்ட் பட்டா போதும் மாஷா, ஒரு சிறிய ஒரு நேரம் பட்டா போதும், ஈமான் என்ன ஆயிடும், முகம்மலா போயிடும், இஷ்க் என்ன ஆயிடும், முகம்மலா போயிடும். ஆக உள்ளம் சரிப்படுத்துவதற்காக கல்பை தஸ்மியத்துப்படுத்துவதற்காகத்தான் மஷாயிஃப் மார்பில் பேர் நானும் ஃபாத்திஹா ஷரீஃப் ஓதக்கூடிய மக்சத் நோக்கம் என்ன, கல்பை தஸ்மியப்படுத்துவது, கல்பை தஸ்மியத்து கல்வை பரிசுத்தப்படுத்துவதற்கு, கல்வை ஒழுகச் செய்வதற்கு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கல்புக்கு மிக மிக
முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஏன்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல ஒரு இடத்துல அல்ல 89 இடத்துல யா ஐயுஹல் லதீன ஆமனூன்னு சொல்லி குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் அழைக்கிறான். யா ஐயுஹல் லதீன ஆமனுங்கிற அட்ரஸ் குர்ஆன்ல என்ன 89 இடத்துல குர்ஆன் ஷரீஃப்ல வருது. இந்த யா ஐயுஹல் லதீன ஆமனுங்கிற அழைப்புக்கு உரியவர்கள் யாரு? ஈமான்தாரிகள். யா ஐயுஹல் லதீன ஆமனுனா என்ன பொருள்? ஓ ஈமான்தாரிகளே, லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை நாவால் மொழிந்து உள்ளத்தில் உறுதி கொண்டவர்கள். உள்ளத்துல உறுதி கொள்வது என்ன? ஈமான். நாவால மொழிகிறது இஸ்லாம், உள்ளத்தில் உறுதி கொள்வது ஈமான். இந்த உள்ளம் சரிபடுத்தப்பட வேண்டுமே ஆனால், உள்ளம் சரிபடுத்தப்பட வேண்டுமே ஆனால் அதற்கு நமக்கு என்ன தேவை? கண்டிப்பா ஷேக்மார்கள் நமக்கு தேவை, சில்சிலா நமக்கு தேவை, சில்சிலா நமக்கு தேவை. சில்சிலா இல்லாமல் கல்பு சரிபடுத்தப்படும். ஒருத்தவர் ஒரு அவுடியானதுக்காக போய் உட்காந்துக்கிறான், அங்க உட்காந்து காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் என்ன செய்யறான்? ஒதுக்குரு ஓதிக்கிட்டே இருக்கிறான், இல்ல அங்க கல்வி இருக்கிறான், இல்ல கபுல கட்டி பிடிச்சிட்டே கிடக்கிறான். அது ஒரு இந்த ஃபாயதாவும் கிடையாது. ஏன்? அந்த வலிக்கும் இவனுக்கு இடையில தாழ்வுக்கு ஏற்பட வேண்டும். ஆனால் இவனை போல உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த வலியுடைய வராசத், அந்த வலியுடைய ஃபைஸுடைய வாரிசு யார் இருக்கிறாங்களோ அவர் மூலமா தான் இவன் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர கபரில் உள்ள வலிட்டு போய் டைரக்டா பெற்றுக்கொள்ள முடியாது. அது எப்ப பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி சொன்னா, அந்த வலியுடைய வராசத்தை ஏற்கனவே ஹாசில் ஆக்கிவிட்டு, ஏற்கனவே பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகு என்ன செய்யலாம்? டைரக்டா அவங்கள்ட்ட பெறலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? சில்சிலா. சில்சிலாங்கிறது என்ன? எப்படி உலகத்துக்கு நமக்கு ஐடி கார்டு தேவையோ, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு நம்ம போறதுக்கு எப்படி பாஸ்போர்ட் தேவையோ, விசா தேவையோ, அது போல என்ன சில்சிலா அல்லாஹ்வுடைய ஹலத்தில் முஸ்தஃபியத்தான தர்பார் ஷரீஃபில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலி வஸல்லம் அவர்கள் பொற்பாத புஷ்பங்களில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது எது? இந்த சில்சிலா. போட்டானோ யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டலையோ, யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டலையோ அப்படிப்பட்டவர்கள் நமக்கு ஹிதாயத்தை நசீபாக்கி இருப்பதற்கு அர்ஹமர் ரஹீமீன் ஆகிய ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் முஸ்தஃபா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய நாலைல் முகத்தஸைனுடைய சதகா ஃபைஸாவை கொண்டு அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தை நசீபாக்கி இருக்கிறான்றதுக்கு அடையாள சின்னம் அலாமத் என்ன? சில்சிலா. குர்ஆன் சொல்லும் சூரா கஹ்ஃப், என்ன ஹிதாயத்துடைய நூரை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் உடைய பரக்கத்துக்கும் அஹல் பைத்துடைய பரக்கத்துக்கும் அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்துடைய நூரை நம்முடைய கல்புல அல்லாஹ் போட்டிருக்கிறாங்கிறதுக்கு அடையாள சின்னம் அலாமத்தா இருக்கிறது இந்த சில்சிலா. சில்சிலா என்பதும்
சில்சிலாவை திலாவத் செய்வதும் முதல்ல சொன்னமே நிஸ்மத்தே முஸ்தபாவை உண்டாக்கக்கூடிய சில்சிலாங்கிறது என்ன? நிஸ்மத்தே நிஸ்மத்தே முஸ்தபா பெருமானார் சல்லல்லாஹு தொடர்பை நமக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. நிஸ்மத்தே முஸ்தபா உண்டாக்க இந்த சில்சிலா நமக்கு எவ்வளவு தூரம் அட்டாச்மெண்ட் அதிகமாகுது, எவ்வளவு நம்ம குர்பான் நம்ம அதில் தாக்கிலாகும், எவ்வளவு நெருங்கி போறோமோ அந்த அளவுக்கு என்ன செய்யுது, அதுல நமக்கு ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்குது, ஆத்மீக முன்னேற்றம் கிடைக்குது. சில்சிலா வாங்கிட்டு என்ன பரகத்துக்கு தரமாட்டது, தூங்கிட்டுங்கிறது இல்ல. அதுல எந்த அளவுக்கு நாம என்ன நெருங்கி போறோமோ, வியாபாரம் பண்ணணும்னு சொல்லி ஒரு பொண்ணு கேட்கிறார், அவர் கையில ஒரு லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்து போய் நல்ல பிசினஸ் பண்ணுவாப்பான்னு சொன்னா அவர் அதை நல்லா மூணு கட்டு கட்டி தலைமாட்டு நோக்கி போய் தூங்கிட்டு இருந்தார், எப்படி வரக்கத்து வரும்? அது மாதிரி என்ன சில்சிலா ஷெரீஃப வாங்கி பரகத்துக்கு பின்ப ஃப்ரேம் போட்டு போட்டுக்கிறது இல்லை, அது போல தான் பரகத்து. ஆனா என்ன செய்யணும் அதோட, அது சம்ம அதோட தொடர்பு வேணும். அதோட நாமளே தொடர்பு கொடுக்கணும், நாமளே தொடர்பு ஓதுறது திலாவல், நாக்கில மட்டும் தொடர்பு பட்டாது, கல்புல தொடர்பு வேணும். கல்புல என்ன மஹப்பத், கல்புல என்ன மஹப்பத். நம்ம முதல்ல சொன்னமே உமது மலையாகிறது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சித்தீக் அக்பரும் உமர் பின் கத்தாபும் உஸ்மான் பின் அஃபானும் ஜபல உஹதுல உட்கார்ந்து முஹாதச சம்பாஷணை செய்துட்டு இருக்கும் போது உஹது மலைக்கு கைஃபியத் வந்துருச்சு. உஹது மலை ஆகிறது என்ன குலுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவுளமானார், யா ஜபல உஹத், ஓ உஹது மலையே ஏன் நீ ஆடுற, உன் மீது என்ன அல்லாஹ்வுடைய நபியும் ஒரு சித்தீக்கும் ரெண்டு ஷஹீதுகளும் இருக்கிறாங்க, யார் சொல்றா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமான் என்ன சொல்றாங்க, உஹது மலையே ஏன் நீ குலுங்குற, உன் மேல யார் இருக்கிற, அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கிற சித்தீக் இருக்கிறாங்க, ஹரே ப்ரோக்கர் சித்தீக் பதியுங்களா, ரெண்டு ஷஹீதுகள் இருக்கிறாங்க, யாரு உமர் பின் கத்தாப் உஸ்மான் பின் அஃபான். அப்ப என்ன ஷஹீதாவியா இருந்தாங்க அல்ல, பின்னாடி ஷஹீத் ஆக போறாங்க, அத முன்கூட்டி பஷார இஷாரா செய்யறாங்க, யாரு சாஹிபுல் ஹைப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் அல்ல ஹைபுடைய மறைவான ஞானமுடைய முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, முன்கூட்டி சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் இல்லைன்னு யாரும் சொல்லுவாங்க, அவ யாரு وَمِنَ النَّاسِ مَنْ يَقُولُ آمَنَّا بِاللَّهِ وَبِالْيَوْمِ الْآخِرِ وَمَا هُمْ بِالْمُؤْمِنِينَ. اللَّهُ قُرْآنَ சொல்ல சொன்னானே அல்லாஹ் ஒரு ஈமான் கொண்டவன் சொன்னா சொல்லுவா, ஆகிறதையும் ஈமான் கொண்டவன் சொல்லுவா, ஆனா என்ன இல்லை அவன் மூமின் அல்ல அல்லாஹ் சொன்னானே அந்த லிஸ்ட்ல சேர்ந்தவன் யாரு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இன்னும் உள்ள லைப் இல்லைன்னு சொல்றான். அர்த்தமா இல்ல சார், என்ன சொல்றாங்க நிஜமா சொல்லும் போது உமர் ரலியல்லாஹு வெட்டப்பட்டு இல்ல, உஸ்மான் ரலியல்லாஹு வெட்டப்பட்டு இல்ல, அதுக்கு பின்னாடி என்ன உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 10 வருஷத்துக்கு மேல ஹுகுமத் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ முன்கூட்டி நிஜமா என்ன செய்யறாங்க, இஷாரா செய்யறாங்க, ஒரு மீது அல்லாஹ்வுடைய ரசூலும் சித்தீக்கும் ரெண்டு ஷஹீதும் இருக்கிறாங்க, ஏன் நீ கொடுக்குற? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் உண்டு என்று சொல்வதற்கான அத்தாட்சிகள் இது ஒரு அத்தாட்சி. நமக்கு அத்தாட்சி தேவையில்லை, நமக்கு அத்தாட்சி என்ன தேவையில்லை. முஸ்தபா முக்தாரு கௌனைன் வஸ்தகலைன் முக்தாரு ஆலமீன் ரூஹுல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களில் இல்லாதது ஒன்றுமே இல்லை, அவர்கள் ஏதேனும் இல்லை என்றால் அது உலகில் எங்குமே இல்லை. உலகில் வெளியானது அனைத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டுதான், அவர்களை கொண்டல்லாது வேறொன்று என்ன உலகத்தில் வெளியானதுக்கு எந்த வகையிலையும் சான்ஸ் கிடையாது.
நன்றாக இருக்குமே ஆனால் அது என்ன வந்திருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலாயிரம் முகத்தசருடைய சதகாவா தான் வந்திருக்கு அதெல்லாம் என்ன வேற வழி கிடையாது அது ஆழம் அருவாக இருக்கட்டும் ஆழம் அதிசயமா இருக்கட்டும் ஆழம் அம்சாவா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் ஆண் உலகமா இருக்கட்டும் கற்பனை உலகமா இருக்கட்டும் ஜட உலகமா இருக்கட்டும் உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ரூஹ எல்லாம் அல்லாஹ் வச்சிருக்கான ஆழம் அருவாக உலகத்துல நம்முடைய உடல் படைக்கப்பட்டு போட்டு வயசு 60 வயசு ஆகுது யாருக்கு 60 வயசு உடலுக்கு ஜிஸ்முக்கு 60 வயசு ரூஹுக்கு என்ன அதாச்சு எத்தனை கோடி வயசு அது எத்தனையோ கோடி வயசு ஆச்சு என்ன அப்போ இந்த ஆலம் அதிசாமுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆலம் அருவாஹுடைய அந்த உலகத்துல அல்லாஹ் வச்சிருந்தான் அந்த உலகம் இருக்கு இல்ல அந்த உலகத்துல அந்த ரூஹை கொண்டு வந்து இங்க புகுத்தின உடனே உள்ள இந்த உலகமா இருக்கட்டும் ஆலம் அதிசாமா இருக்கட்டும் இல்ல இந்த உலகத்துல இருந்து வெளியாகி போய் தங்குற ஆலம் பர்சக் என்ன அந்த கபருடைய உலகமா இருக்கட்டும் எந்த உலகம் இல்ல இந்த ரூஹும் இந்த ஜிஸ்மம் படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் அவருடைய ஆயான கற்பனையில வச்சிருந்தான அந்த ஆலம அம்சாலா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் எங்கு எதுவா இருந்தாலும் சரிதான் ஒன்று வெளியாக இருந்தால் அது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டல்லாது வேற வழியில வகையில வெளியாகிறதுக்கு என்ன சான்ஸே எந்த நிலையிலும் எந்த வகையிலும் அதற்கான சான்ஸ் அனைத்துக்கும் மூலாதி மூலமாக இருக்கிறாங்க ருஹுல் வுஜூத் முஸ்தஃபா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பரிசுத்தமான ஈமானை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடியதா இருக்குது இந்த சில்சிலா சில்சிலாவுடைய தொடர்பு ஷஜராவுடைய தொடர்பு இதற்காக மஜ்மூவா ஜமாவா இருந்து எல்லாரும் இருந்து எதுக்கு ஏன் ஓதணும் ஒரு ஆளால் ஒவ்வொரு நாளும் ஓத முடியாத கட்டியும் கூட போற ஆளுக்கு என்ன அவரு அல்ஹம்துலில்லாஹ் மஜ்லிஸ்ல ஷாமில் ஆகும் போது கரீப் நாலு ஃபைஸ் ஹாசில் ஆகுது ஏ அன்னைக்கு என்ன சித்ரா முபாரக் ஓதும் போது ஒரு மாசத்துக்கு உள்ள ஃபைஸ் மொத்தமா சேர்ந்து கிடைச்சு அப்போ இந்த சுஜரா ஹானிங்கிறது எதுக்காக நம்முடைய ஈமானுடைய லத்து பேரின்பமும் இர்ஃபான் என்னும் ஞான தெளிவும் நமக்கு ஏற்படுவதற்கு அதாவது கல்புடைய முன்னேற்றத்தை கருதி கல்புடைய முன்னேற்றத்தை கருதி ஈமானி ஹாலில் நமக்கு முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்பதை மக்சதாகித்தான் என்ன செய்யறோம் இந்த மஜ்லிஸை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஹாபுல் முஸ்தஃபா தமீம் அன்சார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய நிகாஹே கரம்ல இது நடக்குது தவிர என்ன வேறு ஒன்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான தெய்வீக திருப்பாத மலரடிகளில் உள்ளும் புறமும் நாம் முழுமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அபுதாக நாம் கபூல் செய்யப்பட வேண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை தான் நாம் நோக்கமாக என்ன செய்யறோம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இந்த மஜ்லிஸில் அப்போ இந்த மாதம் என்பது சைதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உருஸ் முபாரக்குடைய மாதமாக அவர்களுடைய ஷஹாதத்து முபாரக்கா நிகழ்ந்த மாதமாக சைதுனா அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க ஒரு நாள் அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு என்ன கடுமையான பசியா இருக்கு கடுமையான பசியா இருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திச்சு எதுவான உதவியை கொண்டு பசி தீர்த்து கொள்ளலாம்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறதுக்காக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க அவ்வாறு போகும்பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மஸ்ஜித் நபவி அடையும் போது மஸ்ஜித் நபவியில
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார். அவர்களை சந்திச்ச உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாங்க, யா அபூ ஹுரைரா என்ன ரொம்ப ஆள் பேஹாலா இருக்கு, என்ன விஷயம்னு சொல்லி. இது மாதிரி ரொம்ப பசியா இருக்குங்க. அப்படியா, கையில என்ன இருக்கு, அது என்னன்னு கேட்டாங்க. கையில தஸ்பீஹ் செய்யறதுக்கு அபூ ஹுரைரா, அப்போ அந்த நம்ம காலத்துல மாதிரி என்ன, அதாவது கவுண்டிங் மிஷின் தஸ்பீஹ் மணி எல்லாம் வரல. அதனால அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தஸ்பீஹ் செய்யறத கவுண்ட் பண்றதுக்காக பொடி பொடி கல்லை எல்லாம் பொறுக்கி ஒரு பையில போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. ஏன் தஸ்பீஹ் என்றதுக்காக அந்த தஸ்பீஹ் பைய இருக்கு இது மாதிரி சொன்னாங்க. சரி, இந்த பைய காரியாக்கி தான் கேட்டாங்க. தஸ்பீஹ் உள்ள கல்லை எல்லாம் கொட்டிக்கிட்டு பைய கொடுத்தாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் அந்த பைய உள்ள கஷ்ஃபுன ஊதிட்டு, யா அபஹர், இன்னமே என்ன உமக்கு பசியே வராது, என்ன வேணுமோ இது உள்ள கையை விட்டா என்ன செய்யும், உள்ள இருந்து வரும் குடி. என்ன வேணுமோ என்ன இதுல இருந்து வரும், புடிச்சுக்க சொல்லிட்டாங்க. ஏ காசிம ரிஸ்க்கல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு ரிஸ்க் பகிர்ந்தளிக்கிறது யாரு, இதமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப என்ன அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த அக்கௌண்ட்ல என்ன எஜமா கணக்கிட்டு போட்டு விட்டாங்க. அவங்க பகத்து நமக்கும் போட்டது அப்படின்னு உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பையில கை விடுவாங்க. ரொட்டிய குப்சு வேணும்னு சொல்லி, அது என்ன குப்சு கபாபு வேணும், என்ன கேட்டு கையை விட, என்ன நினைச்சு கையை விடுறாங்களா, பிஸ்மில்லா, அது உணர்ந்து அவங்களுக்கு மட்டுமல்ல கிட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் சரி, அத்தனை பேருக்கும் சரி. இந்த அற்புத பை பெருமானார் அற்புதம் இது, இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கிடைச்ச இந்த அற்புத பை ஏறத்தாழ 30 வருஷம் வரையில என்ன செய்யறாங்க, யூஸ் பண்ணுன்னு சொல்றாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. 30 வருஷம், ஏன்னா சைதனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய திருமொழிகளை, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை அறிவிக்கக்கூடிய அந்த பணிக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட புனிதவான் யாரு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்கள்ல நிக்காஹே செய்து கொள்ளாத செய்தி, ஹதீஸ் கலைக்கிற தன்னுடைய உலகையில் உலக வாழ்க்கையை அற்புதம் ஆக்கிட்டாங்க. உம்முல் முஃமினீன் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அடுத்து அதிகமான ஹதீஸ் அறிவிப்பார் யாரும் சொன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. அப்போ அவர்களுக்கு இதுமா சரதாசன் அவர்கள் ஒரு தஃபா ஒரு கிஃப்ட் கொடுத்தார். 30 வருஷம் அதை யூஸ் பண்ண அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதான அன்றைய தினத்தில் எனக்கு இரண்டு மிகப்பெரிய இழப்பாகும். ஒன்னு ஹஜ்ரத் உஸ்மான் அவர்கள் ஷஹீதானது, ரெண்டு அந்த செய்தியை கேட்ட அதிர்ச்சியில பைய தொலைச்சிட்டேன். உஸ்மான் ரலியல்லாஹுடைய அந்த ஷஹாதத்து ஷஹீத் செய்தியை கேட்டவன் அந்த அதிர்ச்சியில ஓடும் போது பையை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. ஆக உஸ்மான் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாகிய மாதமாக இருக்குது இந்த துல்ஹஜ் மாதம் 17வது நாள். இந்த ஒவ்வொரு மாதத்திலையும் அஹ்லு பைத்துகள், குலஃபாயே ராஷிதீன், சஹாபாக்கள், அவுலியாக்கள், விசால் முபாரக் அவங்க பர்தான ஷஹீதான அந்த தினத்தில் நாம் என்ன அவங்கள பத்தி நாம நினைவு கூர்ந்து அவர்களுடைய ஃபைஸை ஹாசிராஜ் குரோகம் மிஸ் பண்ணக்கூடாது, முக்கியமானது. ஏ அந்த தினத்துல அவங்களுடைய பரக்கத்துக்கும் நல்லா இருந்தாலா ஹாஸ் இனாயத்து செய்துக்கிட்டு இருப்பான். அவங்கள பரக்கத்துக்கும் நல்லா என்ன செய்வான், ஹாஸ் இனாயத் தனி கிருமை நல்லா செய்துக்கிட்டு இருப்பான். ஏன், உஸ்மான் ரலியல்லாஹு சாதாரணவர்கள், கண்மணி நாயகம்
சல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் வந்து அருள் செய்றாங்க. உஸ்மான் அஃபானுடைய மர்த்தபாவை பற்றி இன்ன லிகுல்லி நபியின் ரஃபீகா, எல்லா நபிமார்களுக்கும் ஒரு தோஸ்து உண்டு, ஒரு ஃப்ரெண்ட் உண்டு. யார் சொல்றா? அஜமா சல்லல்லாஹு இன்ன லிகுல்லி நபியின் ரஃபீகா, எல்லா அம்பியாக்களுக்கும் ஒரு தோழர் உண்டு, ஒரு தோழர் உண்டு. என்னுடைய சொர்க்கத்தின் தோழர் யாருன்னு சொன்னா உஸ்மான் என்பதாக கர்மன் நாயகம். அதாவது பெருமான சொர்க்கத்தின் தோழர் என்ற நாயகத்தால் நன்மாராயம் செய்யப்பட்ட சுப செய்தி சொல்லப்பட்ட உஸ்மான் அஃபான் அவர்களுடைய முபாரக்கான மாபெரும் சண்டிக்குரிய உருஸ் முபாரக்குடைய ஷஹாதத் தய்யிபாவுடைய தினத்தை சுமந்து வந்திருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? உஸ்மான் அலியுல்லாவுடைய ஃபைஸை மிஸ் பண்ணிடக்கூடாது. உஸ்மான் அலியுல்லா தனாவுடைய முபாரக்கான வசீலா ஷரீஃபை கொண்டு அல்லாஹ் தபாரக் தாலா நமக்கும் நம்முடைய தாய் தந்தைகளுக்கும் நம்முடைய உஸ்தாதுமார்கள் நம்முடைய மஷாயிகுமார்கள் நம்முடைய உடன்பிறப்புகள் நம்முடைய சந்ததிகள் நம்முடைய சார்ந்தவர்களுக்கு அல்லாஹ் தஷானவத்தால நாம் அறிந்தும் அறியாமல் செய்த சிறு பாவங்களையும் பிற பாவங்களையும் அல்லாஹ் தஷானவத்தால மணி தரல் புரிவானாக. ஹஸரத் உஸ்மான் அஃபானுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் நமக்கு ஈமானை காமிலாக்கி, இர்ஃபானையும் காமிலாக்கி, இஷ்கே முஹம்மதின் ஃபனாஃபி ரசூல் என்னும் உயர்ந்த மர்த்தபாவை பெறுவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செய்வானாக. இம்மை மர்மை இருலோக வாழ்க்கையிலும் நாம் ஈடேற்றம் பெற்று சுபவாறு வாழ்வதற்கு அல்லாஹ் தபாரக் வதஆலா அனுமதி புரிவானாக. ஹஸரத் உஸ்மான் இப்னு அஃபானுடைய வசீலா ஜமீலாவுடைய பரக்கத்தை கொண்டு நம்முடைய எல்லா விதமான ஹைரான ஹாஜத்துகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பூர்த்தி அளி தருவானாக. கர்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகப்பை மஹப்பத்தை மட்டுமே மக்சதாக, அவர்களுடைய தீதார முகத்தை ஜியாரத்து செய்யக்கூடியது மட்டுமே லட்சியமாக கொண்டு வாழ்வதற்கு அல்லாஹ் தபாரக் வதஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அம்மா அலைனா இந்த பலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.